ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம லட்டு அதாவது பொட்டுக்கடல லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு கப் பொட்டுக்கடல சேர்த்துக்கிறேன் அதாவது இரநூறு கிராம் கப்பில் இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே வருத்தது தான் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கமாக ப்ரௌன் கலர் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நம்மளோட பாதாம் முந்திரி அதிலலாம் எந்த அளவு ப்ரோட்டீன் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து சின்ன பசங்களுக்கெலாம் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தோன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும் இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது இதில் வந்து நம்ம நெய் கூட சேர்க்க போகிறோம் அதனால் ஈவினிங் டைம்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு லட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ப்ரோட்டீனும் போய் சேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதை நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஆறிடுச்சு நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட நான் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பவுடராக இருந்துதுன்னா அதையும் இதிலே சேர்த்துருங்க ஒரு அரை அரை ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு முக்கால் கப் வந்து நான் பிடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன் பிடிக்காத சர்க்கரையாக இருந்தால் கப் எடுத்துக்கோங்க அரை கப் எடுத்தீங்கனாலே இதுக்கு இனிப்பு சரியாக இருக்கும் ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி மாவு சல்லடையில் வந்து சளிச்சுக்கணும் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டிங்கன்னா அப்படியே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சளிச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் நீங்கள் வேணும் தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம் ஆனால் ஒன்றா அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கப்புக்கு அரை கப் சர்க்கரை அதுதான் அளவு இதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது வந்து நார்த் இந்தியாவிலலாம் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பொட்டுக்கடலை லட்டு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது அதே பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் ஆனால் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாகவே உங்களுக்கு பால் பிடிக்க வரும் லட்டு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம நெய்யை வந்து ஜஸ்ட்டு சூடு பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பலாம் காசுராதிங்க பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க ஸ்பூனோ ஒரு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் இந்த மாவை வந்து டைரெக்டாக அந்த பேன்லேயே சேர்த்துட்டு கூட கலந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுவும் நல்லா தான் வரும் இந்த மாதிரியும் நீங்கள் கலந்து பிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஜஸ்ட்டு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு டின்னரோடவோ அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி கூட நீங்கள் இதை வைக்கலாம் எனக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யே வந்து சரியாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் உருண்டை பிடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றி பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்குது இது இது வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது தான் கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டைம் பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொட்டி போகாது கொஞ்சம் சூட்லேயே பிடிச்சிக்கோங்க உருண்டை இன்னும் ஒரு டேபிள்